அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்கண யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் மேஷ லக்கணம் ரிஷப லக்கணம் பார்த்தாச்சு. இன்றைக்கி மிதுன லக்கணம் யோகங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அத்தனை நிறைவுரைகளையும் தெரியப்படுத்தினீங்கன்னா நான் சரி செய்கிறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். வாங்க யோகங்களை பார்க்கலாம். இது உங்கள் பிரேம் தமிழ் ஜோதிடம். மிதுன லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலியாக இருப்பாங்க. லக்னத்துக்கு புதன் அதிபதி ஆகிறதுனால புதன் வந்து புத்தி தாதா அப்படின்னு சொல்லுவாங்க. புத்திக்கு அதிபதியாகி புதனுடைய லக்னத்தில் பிறந்தவங்க புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஷார்ப்பான மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் பெற்றிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஜோதிடம், வைத்தியம், மாந்திரீகம் போன்ற கலைகளில் சிறந்து விளங்குவாங்க. எந்த கலையை தொட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த மிதுன லக்னத்துக்கு யோகங்களில் முதன்மையான யோகமாகிய தர்ம கருமாதிபதி யோகத்தை பற்றி முதல்ல பார்க்க போகிறோம். இவங்களுக்கு தர்ம கருமாதிபதிகள் குருவும் சனியும், 10ஆம் அதிபதி குரு, 9ஆம் அதிபதி சனி. இவங்க இருவரும் இணைந்திருந்தாலும் ஒருவருக்கொருவர் சமசப்தமாக பார்த்து கொண்டாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். இவர்கள் நீச்சம், அஸ்தமனம், வக்ராஸ்தமனம், பகை வீடுகள், செவ்வாயின் பார்வை இவைகள்லாம் ஏற்படும் போது இந்த யோகம் பங்கமாகும். இப்போ வந்து கும்பத்தில் குருவும் சனியும் இணைஞ்சிருக்கு. இது சிறப்பான ஒரு இடம். இதுவே மேஷத்தில் இருவரும் இணைஞ்சிருக்கும்போது அந்த யோகம் பங்கமாகணும். ஏன்னா சனி வந்து அங்கே நீச்சம் அடைகிறாரு. அடுத்தது இதே குருவும் சனியும் மகரத்தில் இணைந்திருந்தாலும் அங்கே குரு நீச்சம் அடைகிறதுனால அங்கேயும் யோக பங்கம் ஏற்படும். இவர்கள் இருவரும் கன்னியிலோ, மீனத்திலோ, தனுசிலோ, துலாத்திலோ இணைந்திருப்பது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த உதாரண ஜாதகத்தில் உள்ளபடி சனி நாளில் குரு பத்தில், குரு பத்தில் ஆட்சி சனி நாளில், குருவும் சனி நேருக்கு நேராக சமசப்தமாக பார்க்குறாங்க. இது மிக சிறப்பான அமைப்பு. இந்த மாதிரி நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் மிக சிறப்பாகவே வேலை செய்யும். இந்த உதாரணத்தில் குருவும் சனியும் மேஷத்தில் இணைஞ்சிருக்காங்க. அடுத்தது குருவும் சனியும் மகரத்தில் இணைஞ்சிருக்காங்க. மகரத்தில் குரு நீச்சம் அடைகிறாரு, மேஷத்தில் சனி நீச்சம் அடைகிறார். அதனால் இந்த மாதிரியான அமைப்புகள் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பங்கப்படுத்திடும். இது சிறப்பான ஒரு யோகம் அல்ல. இது யோகம் இருந்தாலும் இது வேலை செய்யாது. அடுத்ததாக இந்த உதாரண ஜாதகத்தில் பாருங்கள், மிதுன லக்னத்துக்கு லக்னத்தில் புதன் இருந்தாலோ அல்லது நாளில் புதன் இருந்தாலோ இதுக்கு பேர் பத்திர யோகம் பேர். அதிக புத்திசாலித்தனம், புத்தி சாதுரியம், புத்தியினாலேயே சர்வ காரியங்களையும் ஜெயிப்பது, இது ஒரு அற்புதமான யோகம். இது ஒன்றிலோ நாளிலோ புதன் இருந்தார், அடுத்தது ஏழிலோ பத்திலோ குரு இருந்தார், அம்ச யோகம். இது ஒரு மிக சிறப்பான மங்களகரமான தனம் சேரக்கூடிய மிக சிறப்பான யோகம். அடுத்தது மூன்றாவதாக வந்து மாளவிய யோகம். பத்தில் சுக்கிரன், உங்கள் லக்னத்துக்கு பத்தில் சுக்கிரன் இருந்தால் உச்சமாக இருக்கும், அங்கே மாளவிய யோகம் ஏற்படும். இந்த மாளவிய யோகம் மட்டும்தான் 12 லக்னக்காரங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு யோகம். மற்றபடி புதன் தரக்கூடிய பத்திர யோகம், குரு தரக்கூடிய அம்ச யோகம், செவ்வாய் தரக்கூடிய ருச்சக யோகம், சனி தரக்கூடிய சசயோகம், இது சில லக்னங்கள் மட்டும்தான் ஏற்படும். புதன் தர சுக்கிரன் தரக்கூடிய மாளவிய யோகம் மட்டுமே 12 லக்னங்களுக்கும் கிடைக்கும். சரியான இடத்துல சுக்கிரன் அமையும் போது 12 லக்னங்களுக்கும் இந்த மாளவிய யோகங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக இந்த உதாரண ஜாதகத்தில் பாருங்கள், இது லக்ன அதி யோகம். 6 குரு, 7 புதன், 8 சுக்கிரன். இந்த 3 சுபகிரகங்களும் 6, 7, 8 இது மாறி கூட இருக்கலாம். என்னன்னா இவங்க 3 பேரில் வந்து யாரும் ஒருவர் கூட நீச்சம் அடையக்கூடாது, ராகு கேதுக்களுடைய பார்வை இருக்கக்கூடாது, சேர்க்கை இருக்கக்கூடாது, சனி செவ்வாயோட பார்வை இருக்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் மேலே அஸ்தமனம் அடையக்கூடாது, வக்கராஸ்தமனங்கள் அடையக்கூடாது. அப்படி இருந்தால் லக்ன அதி யோகம், இது மிக சிறப்பான யோகம். சொத்து சேர்க்கைக்கு உண்டான யோகம். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொத்து ரெடியாக இருக்கும்.
அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பான யோகம். நீ பிறந்ததுக்கு அப்புறமும் கூட அதிக சொத்து சேர்க்கை ஏற்படும், தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஒரு அருமையான அமைப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னா 6, 8, 12 அதிபதிகள் தங்களுக்குள்ளாகவே மாறியோ அல்லது சேர்ந்தோ இருப்பது. இவர்கள் நீச்சம் அடையக்கூடாது, அஸ்தமனம் அடையக்கூடாது, அப்படி இருந்தாலே போதுமானது. விபரீத ராஜயோகம் ஏற்படும். விபரீத ராஜயோகத்துடைய பலன்கள் யாரும் எதிர்பார்க்காமல் திடீர்னு கிடைக்கக்கூடிய செல்வம், லாட்டரி, புதையல், அந்த மாதிரி எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய மாபெரும் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது விபரீத ராஜயோகம். இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 12 அதிபதி சுக்கிரன் 6, 6 அதிபதி செவ்வாய் 8, 8 அதிபதி சனி 12, இந்த மாதிரி இருக்கலாம். அல்லது இதில் 2 கிரகங்கள் சேர்ந்திருக்கலாம். மேக்சிமம் சனியும் செவ்வாயும் சேராமல் இருப்பது மிக சிறப்பானது. சேர்ந்தாலும் இந்த யோகம் ஓரளவுக்கு சிறப்பாகவே வேலை செய்யும். இப்படி இருப்பது மிக சிறப்பு. நண்பர்களே, இன்னும் பல ஆய்வுகள் பல மேற்கொள்ள போகிறோம். இன்னும் பல வீடியோக்கள் இந்த ஜாதகம் சம்பந்தமாக பல ஆய்வுகள் வெளிவரப்போகுது. இன்னும் டீப்பாக நுணுக்கமான ஆராய்ச்சிகள்லாம் ஈடுபட போகிறோம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து கடக இலக்கணம் யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது உங்கள் பிரேம் தமிழ் ஜோதிடம்.